வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் உண்ணாவிரதம். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்கும்படி வலியுறுத்தல். புதுவையில் எம்எல்ஏக்கள் பொது கணக்கு குழு கூட்டம். தணிக்கைத்துறை அளித்த அறிக்கையின்படி அரசு துறைகள் குறித்து காரசார விவாதம். முதலியார்பேட்டை பகுதியில் தொடர் பைக் திருட்டு. மரப்பாலத்தில் நடைபெற்ற தீவிர ரோந்து பணியில் சிக்கினார் வேல்ராம்பட்டு வாலிபர். இனி விரிவான செய்திகள். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை இன அழிப்பு போர்க்குற்றவாளி என இந்திய அரசு அறிவிப்பு செய்ய வலியுறுத்தி புதுவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை இன அழிப்பு போர்க்குற்றவாளி என அறிவிப்பு செய்ய வேண்டும், ஐக்கிய நாடுகள் சபையின் வெளிப்படையான விசாரணைக்கு முன்னெடுப்பு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுவை மற்றும் காரைக்காலில் நான்கு மையங்களில் உண்ணாவிரத போராட்டம் செவ்வாய்க்கிழமையன்று நடத்தப்பட்டது. புதுவை தலைமை தபால் நிலையம் எதிரில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தை மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் ஜீவானந்தம் துவக்கி வைக்க, இதில் மாநில செயலாளர் விஸ்வநாதன், பொருளாளர் சலீம், நிர்வாகக்குழு உறுப்பினர்கள் அபிஷேகம், முருகன், சரளா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஜெனீவாவில் 27ஆம் தேதி இலங்கை அரசுடைய சர்வாதிகார போக்கை எதிர்த்து இனப்படுகொலை செய்த ராஜபக்சே அரசுக்கு எதிராக பல்வேறு நாடுகள், சுமார் 47 நாடுகள் அதை ஆதரித்து கொண்டு வரக்கூடிய தீர்மானம், அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்திய அரசு குரல் கொடுக்க வேண்டும். இலங்கையினுடைய போர் இறுதி கட்டத்தில் 40,000 பேர் கொல்லப்பட்டார்கள், 140,000 தமிழர்கள் காணவில்லை, 25,000 குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்றைக்கும் முன்வெளியில்தான் அவர்கள் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த மண்ணை சேர்ந்த மக்கள் மீது முப்படை தாக்குதல் நடத்திய இலங்கை அரசாங்கத்தை போர்க்குற்றவாளியாக அறிவிக்கக்கூடிய அந்த ஐநா சபையினுடைய தீர்மானத்துக்கு ஆதரவாக இந்திய அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் பாகூர் வில்லினூர் பகுதியிலே சுமார் 500 தோழர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவும் இதற்கு அழுத்தம் கொடுத்து குரல் கொடுத்திருக்கிறார்கள். இது போதாது, மேலும் தமிழ் மக்களை பாதுகாக்க வேண்டிய பெரும் நடவடிக்கையை நாம் எடுத்தாக வேண்டும். எனவே இந்த போராட்டத்தின் மூலமாக சர்வதேச கடமையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்கிறது. எங்கெல்லாம் இன அழிப்பு நடக்கக்கூடிய அந்த நடவடிக்கை எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி குரல் என்றைக்கும் ஒலிக்கும். புதுவை சட்டசபையில் நடைபெற்ற பொது கணக்கு குழு கூட்டத்தில் தணிக்கைத்துறை அளித்த அறிக்கை மீது விவாதம் நடத்தப்பட்டது. புதுவை பொது கணக்கு குழு கூட்டம் அதன் தலைவர் விஎம்சி சிவக்குமார் தலைமையில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதில் உறுப்பினர்கள் நாஜிம், லட்சுமி நாராயணன், அங்காளன், அன்பழகன், நேரு, புருஷோத்தமன், முதன்மை கணக்காய்வு தலைவர் முருகையா, சட்டசபை செயலர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் 2004-2005, 2005-2006 ஆகிய ஆண்டுகளில் தணிக்கைத்துறை அளித்த அறிக்கை மீது விவாதம் நடத்தப்பட்டது. செவ்வாய்க்கிழமை அன்று வருவாய்த்துறை, வணிக வரித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, மீன்வளத்துறை மற்றும் சுனாமி நிவாரணம் குறித்த தணிக்கை அறிக்கை மீது விவாதித்தனர். மாலையில் தொழிலாளர் துறை, உள்ளாட்சித்துறை, சுகாதாரத்துறை அறிக்கை மீது விவாதம் மேற்கொள்ளப்பட்டது.
புதுவை முதலியார்பேட்டை மற்றும் டிநகர் பகுதியில் மோட்டார் சைக்கிள்கள் திருடிய வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் திருடப்பட்ட பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. புதுவை முதலியார்பேட்டை காவல் நிலைய சரகத்தில் தொடர்ந்து மோட்டார் பைக்குகள் திருடப்பட்டு வந்ததை தொடர்ந்து சீனியர் எஸ்பி ஸ்ரீகாந்த் உத்தரவின் பேரில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை மரப்பாளம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியே பைக்கில் வந்த வாலிபரை போலீசார் மடக்கி விசாரணை நடத்தினர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற போலீசார் அவரிடம் முறைப்படி விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் வேல்ராம்பட் ஆதிமூலம் நகரைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பதும் முதலியார்பேட்டை மற்றும் ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய பகுதிகளில் பல மோட்டார் சைக்கிள்கள் திருடியதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து திருட்டு பைக்குகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதன் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறை காவலில் வைக்கப்பட்டார். இதேபோன்று தன்வந்திரி நகர் காவல் நிலைய சரகத்தில் 25க்கும் மேற்பட்ட பைக்குகளை திருடிய வாலிபரையும் போலீசார் கைது செய்தனர். புதுவையில் மாசி மகத்தை முன்னிட்டு வாசவி திருமண மண்டபத்தில் திருக்கல்யாண உற்சவம் வருகிற 7ஆம் தேதி நடைபெறவிருப்பதாக தீர்த்தவாரி கமிட்டி தலைவர் பொன்னுரங்கம் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாசி மகத்தை முன்னிட்டு திண்டிவனம் நல்லிய கோடன் நகர் சீனிவாச பெருமாள் வருகை தருவதை முன்னிட்டு வருகிற 7ஆம் தேதி வைசியால் வீதியில் உள்ள வாசவி திருமண மண்டபத்தில் திருக்கல்யாண வைபவம் மற்றும் கருட சேவை திருவீதி புறப்பாடு நடைபெற உள்ளது எனவும் இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சீனிவாச பெருமாளின் அனுகிரகத்தை பெற்றுச் செல்ல வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். புதுவையில் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்காத அரசினை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் புயல் நிவாரணம் வழங்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தலைமை தபால் நிலையம் எதிரில் திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. விவசாய அணி செயலாளர் பத்மநாபன் தலைமை தாங்க துணைத் தலைவர்கள் காத்தவராயன், ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொருளாளர் பச்சையப்பா பிள்ளை வரவேற்புரையாற்ற மாநில தலைவர் தாமோதர், பொதுச் செயலாளர் அன்பு செல்வம், முன்னாள் தலைவர்கள் விஸ்வேஸ்வரன், கேசவலு, மாநில செயலாளர் சுவாமிநாதன் மற்றும் பலர் கண்டன உரையாற்றினர். இதேபோன்று பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி பிடிடிசி கேட்டரிங் சங்க ஊழியர்கள் சங்கம் சார்பில் வாயு கூட்டம் கடற்கரை சாலையில் உள்ள அலுவலகம் முன்பாக திங்கட்கிழமை மாலை நடைபெற்றது. விஜயராகவன் தலைமை தாங்க சவரிமுத்து முன்னிலை வகித்தார். இதில் சம்மேளன நிர்வாகிகள் பாலமோகனன், ஆனந்தராசன், இளங்கோ மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுப்பிக்க வல்ல எரிசக்தி முகமை நடத்திய போட்டிகள் மாநில அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் தியாகராஜன் பரிசளிப்பு. திராவிட மாணவர்கள் விடுதியில் மது குடிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை, அமைச்சர் ராஜவேலு எச்சரிக்கை. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் புதுப்பிக்க வல்ல எரிசக்தி முகமை நடத்திய கட்டுரை ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் தியாகராஜன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்.
புதுவை புதுப்பிக்க வல்ல எரிசக்தி முகமை சார்பில் மாநில அளவிலான ஓவியம் கட்டுரை போட்டி போன்றவை நடத்தப்பட்டன. இதில் மாநிலத்தில் அனைத்து பகுதிகளில் இருந்தும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி திங்கட்கிழமை அன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் தியாகராஜன் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலர் சத்யவதி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஆதி திராவிட மாணவர்கள் விடுதியில் மது குடிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ராஜவேலு எச்சரித்துள்ளார். புதுவை சின்ன காலாப்பட்டில் உள்ள ஆதி திராவிடர் மாணவர் விடுதியில் தரமற்ற உணவு வழங்கப்படுவதாக கூறி மாணவர்கள் கடந்த 1ஆம் தேதி மறியலில் ஈடுபட்டதை தொடர்ந்து 5 நாட்களாக சமைக்கப்படவில்லை. இந்நிலையில் மாணவர்கள் மற்றும் சமையல் ஊழியர்களை அழைத்து அமைச்சர் ராஜவேலு பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அவர் மாணவர்களுக்கு தரமான உணவு வழங்கப்படும் என்றும் விடுதியில் மது அருந்தும் மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார். முதலியார்பேட்டை தொகுதியில் தானே புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கால்நடை நிவாரணத் தொகையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுவை கால்நடை துறையின் மூலம் தானே புயலால் இறந்த கால்நடைகளுக்கு நிவாரண உதவித்தொகையை முதலியார்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 10 பயனாளிகளுக்கு மொத்தம் 85,000 ரூபாயினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். அப்போது கால்நடை துறை இயக்குநர் பத்மநாபன், மருத்துவர் மோகன் மற்றும் தொகுதி செயலாளர் நாராயணன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 93 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும் தென்கிழக்கு திசையிலிருந்து 22 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் உண்ணாவிரதம். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்கும்படி வலியுறுத்தல்.
புதுவையில் எம்எல்ஏக்கள் பொது கணக்கு குழு கூட்டம். தணிக்கைத்துறை அளித்த அறிக்கையின்படி அரசு துறைகள் குறித்து காரசார விவாதம். முதலியார்பேட்டை பகுதியில் தொடர் பைக் திருட்டு. மரப்பாலத்தில் நடைபெற்ற தீவிர ரோந்து பணியில் சிக்கினார் வேல்ராம்பட்டு வாலிபர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.